உங்களை ஏழையா அல்லது பிச்சைக்காரனா ஆக்கக்கூடிய ஏழு விஷயம். ஒண்ணு, அதிகமா கடன் வாங்கி செலவு பண்றது. இதுல ரெண்டு இருக்கு. ஒண்ணு, அவசர தேவைக்கு அத்தியாவசிய தேவைக்கு வாங்குற கடன். அது என்னன்னா வேற வழியே இல்லாம நம்ம அதை வாங்குறது, அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ரெண்டாவது, ஆடம்பரத்துக்காகவும் பகட்டுக்காகவும் வாங்குற கடன், அல்லது நம்மளுடைய ஆசையை தீர்த்துக்கிறதுக்காக வாங்குற கடன். இந்த அவசரத்துக்கு அத்தியாவசிய தேவைக்கு வாங்குற கடனே நம்மளால அவ்வளவு ஈஸியா தீர்க்க முடியாது, அதுவே நம்ம உள்ள போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்போம். இதுல ஆசைக்கும் ஆடம்பரத்துக்கும் வாங்கினா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்க. பொதுவாவே இந்த கடன் அப்படிங்கிறது ஒரு புதக்குழி மாதிரி, உள்ள உளுந்தவங்களை முழுசா முழுங்கிடும். நம்ம கடன் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம உழைச்சி சம்பாதிக்கிற பணம் அதுக்கப்புறம் நமக்கு இல்ல. அது கடனை திரும்பி கொடுக்கவும் வட்டி கட்டவும் மட்டும் தான் சரியா இருக்கும். அப்புறம் நம்ம ஓடுற ஓட்டெல்லாம் கடனை திரும்பி கொடுக்கவும் வட்டி கட்டவும், அப்புறம் வீட்டு பற்றாக்குறைக்கும் மத்த அவசர தேவைக்கும் திருப்பி கடன் வாங்குறது, அதை தூக்கி இதுல போட்டு இதை தூக்கி அதுல போட்டுன்னு ரொட்டேஷன்ல விட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த கடன்கிற மாய வலைக்குள்ள மட்டும் போய் மாட்டிக்கிட்டோம்னா வெளியில வரதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அது நம்ம கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் உருவிட்டு நம்மள பிச்சைக்காரனாக்கிரும். ரெண்டாவது, குடி அல்லனா வேற ஏதாவது ஒரு போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறது. இந்த கடனுக்கும் போதைப் பொருளுக்கும் ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்லைங்க, ரெண்டுத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. அது என்னன்னா ரெண்டுமே தொட்டா விடாது. கடன்ல நம்ம தெளிவா இருக்கிறப்ப உழைச்சி அடுத்தவங்க கிட்ட காசு கொடுப்போம், போதையில நிதானம் இல்லாம உழைச்ச பணத்தை அடுத்தவங்க கிட்ட கொடுப்போம். உடம்புக்கு ஒண்ணு வரும்போதும் அல்லது வேற ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்பதான் நம்ம இந்த போதை பழக்கத்தினால எவ்வளவு இழந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும். இதுவும் நம்மள பிச்சைக்காரன் ஆகிற வரைக்கும் தெரிய விடாது. மூணாவது, வருமானத்தை விட அதிகமா செலவு பண்றது. இப்போ நம்ம வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்குன்னா நம்ம ஏதோ ஒரு தப்பான ரூட்ல போயிட்டு இருக்கோம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம அதை கவனமா கவனிச்சு மாத்திக்க வேண்டியது அவசியம். இல்ல அப்படின்னா வருமானம் வர வரைக்கும் தெரியாது, பணப்பழக்கம் நிக்கிறப்ப நம்ம பிச்சைக்காரனா ஆயிருக்கோம் அப்படிங்கறத உணர்வோம். நாலு, சேமிக்கிற பழக்கம் சுத்தமா இல்லாம இருக்கிறது அல்லது குறைவா இருக்கிறது. சேமிப்பு அப்படிங்கிறது கர்ணனோட கவச குண்டலம் மாதிரி, ஆபத்தான காலத்துல நம்மளை இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்தும். நம்ம ஆரம்பத்துல சொன்ன கடங்காரன் ஆவறதுக்கான முதல் படியே இந்த சேமிப்பு இல்லாம இருக்கிறது தான். எப்ப நம்ம கிட்ட சேமிப்பு இல்லையோ ஆட்டோமேட்டிக்கா அடுத்த கட்டம் நம்ம கடன் வாங்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் முன்னாடியே சொன்ன மாதிரி கடன் வாங்கினா பிச்சைக்காரனா போயிருவோம். அதனால சேமிப்பும் ஒரு முக்கிய காரணம். அஞ்சு, யோசனையே இல்லாம அதிகமா கிரெடிட் கார்டை பயன்படுத்துறது. ஒருவேளை நம்ம கிட்ட இப்படி ஒரு கடன் அட்டை இருக்கிறப்ப பாருங்களேன், தமிழ்ல சொல்லும் போது கடன் அட்டைன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ஸ்டைலா சொல்ற மாதிரி இருக்குல்ல. அதனாலதானா என்னவோ அந்த கார்டு நம்ம கையில இருக்கும் போது நம்ம கிட்ட பணம் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கொடுத்துருது. அதனால நம்ம வருமானத்தை மீறி அதுல செலவு பண்ணிட்டு திருப்பி அந்த கடனை கட்ட முடியாம அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு பிச்சைக்காரன் ஆயிடுறோம். சோ கிரெடிட் கார்டை பயன்படுத்துறதுலயும் மிக மிக கவனம் தேவை. ஆறு, இது 10 ரூபா தானே, 20 ரூபா தானே அல்லது 100 ரூபா தானேன்னு சின்ன தொகைகளையும் அதிகமா செலவு பண்றது அல்லது சின்ன சின்ன தொகைகளா அதிகமா செலவு பண்றது. பெரியவங்க சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்றதோட அர்த்தம் அதுதான். எப்பவுமே எதையுமே சின்னது தானே அப்படின்னு அலட்சியமா பாத்துறாதீங்க. ஒண்ணும் இல்லங்க, ஒரு 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்ல 1 ரூபா கம்மியா இருந்தாலும் கடைக்காரன் அந்த பிஸ்கட் பாக்கெட் கொடுத்துருவானா? இல்ல 5 ரூபா தானேன்னு நீங்க பஸ்ல டிக்கெட் எடுக்காம வந்தா விட்டுருவாங்களா? எப்பவுமே சின்ன தொகையை கூட குறைச்சு மதிப்பிடாதீங்க, அதை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏழாவது, பணத்தை தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணாம இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு கடையோ வச்சிருக்கீங்கன்னா அங்க வேலை பாக்குற உங்களுடைய வேலைக்காரர்களுக்கும் அந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுற விஷயங்களையும் செய்ய வேண்டியது செலவு பண்ண வேண்டியது கட்டாயம் அவசியம். அதுல நான் சேமிக்கிறேன் இல்ல மிச்சம் முடிக்கிறேன்னு கஞ்சத்தனம் பிடிச்சுக்கிட்டு அந்த பணத்தை செலவு பண்ண வேண்டிய இடங்கள்ல செலவு பண்ணாம இருந்தீங்கன்னா அதுவும் பிரச்சனை தான். வேலைக்கு தானே இவன் போனா இன்னொருத்த வருவான், இந்த இடம் இன்னொரு இடம் அப்படின்னு தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுறதை செய்யாம நீங்க எவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல ஆட்களை இழந்தாலும் அது உங்களை நடுத்தருக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம மட்டுமே உழைச்சி நம்மளே எல்லாம் பணக்காரன் ஆக முடியாது. உங்களுக்காக 10 பேர் உழைக்கிறப்பதான் நீங்க பணக்காரர் ஆகலாம். அப்படி உங்களுக்காக உழைக்கிற அந்த 10 பேருக்கு தேவைப்படுறதை செஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணாதான் திருப்பி அந்த பணம் உங்களுக்கு 2 மடங்கா வந்து சேரும். அதனால என்னைக்குமே ஒரு நல்ல வேலைக்காரனை இழந்துடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறது 5 ரூபாயோ 50 ரூபாயோ அது உங்களை கோடீஸ்வரனா மாத்துறதும் பிச்சைக்காரனா மாத்துறதும் உங்க கையில தான் இருக்கு.